ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீட்டிலே தயார் பண்ண மசாலா வச்சு ஆட்டு கறி குழம்பு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கறி குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணலாம். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துலாங்க. இதுதான் நம்ம கறி குழம்புக்கான மசாலா. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிட்டேன். இதில் பிரியாணிக்கு போடுற மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மிளகா, கொஞ்சம் ஆனியன் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை, புதினா ரொம்ப ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வீட்டிலே தயார் பண்ண கறி குழம்பு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வேகட்டும். அதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வேகணும். கீழே அடி பிடிக்காமல் இருக்க லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் ஏற்கனவே வேக வச்சுருந்த ஆட்டுக்கறியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட்டுக்கறி குழம்பு தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஆட்டுக்கறியை வேக வச்சுருந்த அந்த தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு இப்போவே ரெடியான மாதிரி இருக்குது. நம்ம மூடி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்புறம் கட்டியாக சூப்பராக ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்க, ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.